அங்கே சசிகலா குடும்பம் காரணம் என்று சொன்னவர்கள் இன்று ஸ்டாலினும் கருணாநிதியும் என்று சொல்லி நாட்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட எடப்பாடி ஆட்சியில் நீடிக்கிறதுக்கு அருகதையற்றவர். மக்கள் மன்றத்திலும் சட்டமன்றத்திலும் புழுகிக் கொண்டிருக்கும் எடப்பாடி உடனடியாக பதவி வழங்க வேண்டும். எங்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததாக ஒரு மாதத்துக்கு முன்பு காவல்துறை சொன்னார்கள். ஆனால் இன்று வரை குற்றப்பத்திரிகை எங்களுக்கு கொடுக்காமல் சிபிசிஐடி புழுகிக் கொண்டு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த அடக்குமுறை காவிரி மேலாண்மை வாரியம் என்பது நாங்கள் மேகதாது அணையிட்ட நாங்கள் தான் கொடுப்போம் என்கிறார்கள். இது தமிழகத்தினுடைய உரிமையை பறிக்கக்கூடிய செயல். மேகதாது அணையை கட்டுவதை கட்டினால் தமிழ்நாடு அழிஞ்சே போய்விடும். அது எந்தவித அக்கறையும் இல்லாமல் தமிழக அரசு கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. டெல்லியின் கைக்கூலியாக கொத்தடிமையாக இருந்து தமிழ்நாட்டை அழிக்கின்ற வேலையை இந்த எடப்பாடி அரசு செய்து கொண்டிருக்கிறது. எடப்பாடியே பதவி விலகு. ஒரு நாள் கூட நீ பதவியில் நீடிக்கிறதுக்கு எந்த தகுதியும் இல்லை. எத்தனை அடக்குமுறைகள் நெருக்கடிகள் வந்தாலும் அனைத்தையும் எதிர்கொள்வோம். ஆணையத்திற்கு ஜல்லிக்கிறது ஸ்டெர்லைட் ஆணையத்திற்கு ஆகிறார்கள்.